ஆண்டவர்கள் எத்தனையோ குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் ஓதுகிறார்கள், ஆனால் குர்ஆன் அவர்களை சபிக்கிறது என்று ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ورتل القرآن ترتيلا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: زينوا القرآن بأصواتكم، أو كما قال عليه الصلاة والسلام. الله إن الذي أرحل أن بكري سبب سبب الله تعالى القرآن شريفي மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக ஞாபகத்தாக நமக்கு வழங்கியிருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லீமும் குர்ஆனை ஓத வேண்டும், உணர வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும். ஏனெனில் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை குர்ஆனை சுற்றிதான் இருக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே குர்ஆனை ஓத வேண்டும் என்றால் எப்படி ஓத வேண்டும், அதனை பற்றி உண்டான சில விளக்கங்களை நாம் இதனை பதிவு செய்கின்றோம். குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் தஜ்வீதுடன் தான் ஓத வேண்டும், தெளிவாக தவறில்லாமல் ஓத வேண்டும். ஏனென்றால் குர்ஆனை அல்லாஹ் இறக்கிய பொழுது தஜ்வீதுடன் தான் இறக்கி இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தஜ்வீதுடன் ஓதி காட்டியிருக்கிறார்கள். சஹாபாக்களும் அதனை பின்பற்றி தஜ்வீதுடன் முறையாக தவறில்லாமல் பிழையில்லாமல் ஓதிருக்கின்றார்கள். அப்படியே ஒளி வழியாக இன்று வரை நமக்கு வந்திருக்கிறது என்றால், ஏதோ நான் குர்ஆன் ஓதுறேன் என்று பெருமை பெற்றுக் கொள்ளக்கூடாது. ஓதினால் தஜ்வீதுடன் தான் ஓத வேண்டும். இமாம் ஜஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிற பொழுது, மன்லம் யுஜவ்விதில் குர்ஆன ஃபஹுவ ஆதிமன், யார் குர்ஆனை தஜ்வீதில்லாமல் ஓதுகிறாரோ அவர் பாவி, பாவத்தை செய்தவரை போன்று என்று இமாம் ஜஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். மிகநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற பொழுது, ரப்ப காரிஇன் யக்ரஉல் குர்ஆன வல் குர்ஆனு யல்அனுஹு, எத்தனையோ குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் ஓதுகிறார்கள், ஆனால் குர்ஆன் அவர்களை சபிக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். குர்ஆன் ஓதுவதனுடைய நோக்கம் நன்மை கிடைக்க வேண்டும், அதை தஜ்வீத் இல்லாமல் பிழையாக ஓதினால் பாவம்தான் ஏற்படும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே நமது தமிழகத்திலே குர்ஆனை ஓதுபவர்களே மிக குறைவு. அப்படி ஓதக்கூடியவர்களும் முறையாக ஓதுவது என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. என் அடிப்படையிலே அந்த கவலையை உண்டு பண்ண வேண்டும், அதை சரியான முறையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை தான், மிக உயர்வான ஒரு நோக்கத்திற்காக வேண்டித்தான் இந்த குர்ஆனுடைய பயிற்சி நடைபெறுகிறது. குர்ஆனுடைய பயிற்சி ஒன்று தஜ்வீது, அதனுடைய சட்டங்களுடைய விளக்கங்கள், அதே போன்று அழகாக இனிமையாக ஓதக்கூடிய தருத்தீர் என்றார், அதனுடைய பயிற்சி. எதுவாக இருந்தாலும் அதனை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த ஒரு உயர்வான முயற்சி நடைபெறுகின்றது. சென்னை மன்னடி அஷ்ரப் மஸ்ஜிதிலே ஒவ்வொரு சனிக்கிழமை இஷாவிற்கு பிறகு குர்ஆனுடைய பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. அதில் பலதரப்பு மக்கள், பலதரப்பட்ட மக்கள், பல துறை சார்ந்தவர்கள், ஆலிம்கள், ஹாபிள்கள், காலேஜிலே படிக்கக்கூடிய மாணவர்கள், சிறிய மாணவர்கள், வியாபாரிகள் என்று பல துறை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து குர்ஆனை அழகாக ஓதுவதற்காக வேண்டி
பயிற்சி பெறுகின்றார்கள். அதே போன்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அஸ்வரிலிருந்து மகரிபு வரை குர்ஆனை தஜ்வீதுடன் ஓதுவது, குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் அதனை தஜ்வீதுடன் சரியாக ஓதுவதற்குண்டான ஒரு பயிற்சியும் நடைபெறுகிறது. முடிந்தவர்கள் அந்த வகுப்பிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் போனிலே தொடர்பு கொண்டு அல்லது வாட்ஸ்அப்பின் மூலமாக எனது நம்பரிலே நீங்கள் தொடர்பு கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நாம் தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, குர்ஆன் சம்பந்தப்பட்ட தஜ்வீதுனுடைய சட்டங்கள், கிராஅத்துனுடைய அந்த அமைப்பு முறைகள் எதுவாக இருந்தாலும் அதை சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். நாம் இந்த காணொளியின் மூலமாக யூடியூப்பிலே நாம் போடக்கூடிய இந்த காணொளியை பார்த்து நீங்கள் குர்ஆனை தஜ்வீதுடன் அழகாக ஓதுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த தர்தீலுடைய கிராஅத்திலே சற்று ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், அசைத்து ஓத வேண்டும், இப்படி எல்லாம் இருக்கு. எனவே இதிலே எந்த இடத்திலே அசைக்க வேண்டும், இங்கே உயர்த்த வேண்டும், சப்தத்தை உயர்த்த வேண்டும், சற்று தாழ்த்து ஓத என்ற நிறங்களை கொண்டு பிரித்து உங்களுக்கு விளக்கப்படுகிறது. இது மிக பிரயோஜனமான ஒன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே இதனை கொண்டு நீங்கள் பயன்பெறுங்கள். இதனை வைத்து நீங்கள் காரியாக ஆகிவிடலாம் என்று நினைக்காதீர்கள். இதனை பார்த்து சரி இதில் ஏதாவது சந்தேகம் நீங்க கேளுங்க, இதை பயிற்சி எடுத்து விட்டு என்னிடத்திலே தொடர்பு கொள்ளுங்கள். நீங்க போட்ட இந்த குர்ஆனை நான் பயிற்சி எடுத்திருக்கிறேன், நான் ஓதுகின்றேன், சற்று சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னா அதற்காக வேண்டி நாம் தயாராக இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த உயர்வான கிதமத்தை கபூல் செய்வானாக. இதன் மூலமாக முழு உம்மத்தை முஸ்லிமாவில் குர்ஆனுடைய தெளிவு தஜ்வீது முறையாக ஓதுவதற்குண்டான ஒரு நல்ல ஒரு தருணத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.